கோடான கோடி புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரனே நீ பரிபூரணி. பரிபூர்ணமாக விளங்கும் ஆதி பராசக்தியை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது உங்கள் அபிமான நற்பவி, பணத்தை ஈர்க்கும் கலை. பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிச்சயமா இருக்குங்க. எப்படி அலை இல்லாத கடல் கிடையாதோ, பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனைங்கிற சொல் ஒன்றாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில அதன் பரிமாணங்கள் வெவ்வேறாக இருக்கும். நாம் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட துயராக இருந்தாலும் அதனை தவிடுபொடியாக்கி நம் அனைவரையும் வெற்றி வாழ்க்கை வாழச் செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம். சொல்லுங்கம்மா நற்பவி. அம்மா, நாங்க வந்து வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு சொல்ல நிறைய கேட்டிருக்கோம்மா, ஆனா நற்பவி அதிலும் குறிப்பாக நீங்க சொல்வீங்க உலகெங்கிலும் நற்பவி ஓங்கி ஒளிக்கட்டும் அப்படின்னு சொல்வீங்க. அம்மா, நற்பவிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிதான் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப உலகெங்கிலும் நற்பவி ஓங்கி ஒளிச்சுட்டேதாமா இருக்கு. குழந்தைகளுக்கு நற்பவின்னு பேர் வைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நற்பவின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் நீக்க மறையற்று நிறைந்து நிற்பது இந்த நற்பவி சொல் அப்படின்னு சொல்லலாமா. நற்பவி தன் பால் உங்களை ஈர்த்தது எப்படி அம்மா? நிச்சயமா, நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும், வாழ்க நற்பவி. நற்பவி நற்பவி காகபுஜண்ட மகரிஷிக்கு சிவபெருமானே நேரடியா தீட்சை கொடுத்து நற்பவி சாண்டிங்கை கொடுத்ததான் ஒரு வரலாறு உண்டு. சேலம் மாவட்டம் தென்பொன்பரப்பியில் உள்ள சொர்ணாம்பிகை சமேத சொர்ணிபுரீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம மகரிஷியோட ஜீவசமாதி இருக்கு. பகுலாதேவி உடனுரை காகபுஜண்ட மகரிஷி அருளிய இந்த நற்பவி மந்திரம் அந்த இடத்துல தான் கிடைத்ததாக வரலாறு. இந்த சாண்டிங் வந்து சமீப காலங்களில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். இந்த மந்திரத்தை நோக்கி அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி நிறைய இதை பற்றிய நிறைய விஷயங்கள் நிறைய குருமார்கள்கிட்ட இதை நான் கற்றுக்கிட்டேன். இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையில் மிக சிறப்பாக பயன்படுத்தி மாபெரும் வெற்றி, விஸ்வரூப வெற்றி எனக்கு கிடைச்சது. அந்த விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறத பணியாக எடுத்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் 7:30 to 9:00 வரைக்கும் காகபுஜண்ட மகரிஷியோட ஜீவசமாதியிலிருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம சேனலில் நம்மளோட புதுயுகம் டிவி மூலமாக இந்த நற்பவியை நிறைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த விஷயம் வந்து நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவி, நற்பவி அப்படின்னா நல்லது பவிக்கட்டும், நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அடுத்தவங்களை வாழ்த்துற ஒரு விஷயம். இது போல நம்ம செய்யும் போது, நம்ம அடுத்தவங்களை வாழ்த்தும் போது நம்மளோட ஹார்ட் சக்கரம், நம்மளோட இருதய சக்கரத்தில் அன்பு அப்படிங்கிற எனர்ஜியும் சக்தியும் கருணை அப்படிங்கிற அந்த ஆற்றலும் நிறையும் போது நம்மளோட சஹஸ்ரார சக்கரத்தின் வழியாக நம்ம உடல் முழுவதும் டிவைன் எனர்ஜி, ஒரு வயலட் கலர் எனர்ஜி வந்து நம்மளை ஆறா முழுவதும் நிறையும். அதுபோல தெய்வீக ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள நிறையும் போது நிச்சயமா நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நற்பவி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பல பேருக்கு கொண்டு கொடுத்து அது வந்து நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது எல்லா விஷயங்களுக்குமே இந்த நற்பவி நீங்க சாண்டிங் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு நொடிக்கு ஒரு நற்பவி கூட நம்மளால சொல்ல முடியும். ஒரு நிமிடத்திற்கு 60 கூட நீங்க கணக்கு வச்சு சொல்லலாம். நற்பவி 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 இது போல சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட ஆறாவல ஒரு சேஞ்சஸ், உங்க மனதுல ஒரு தெளிவு. எந்த நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க விஸ்வரூபமா முன்னேறி செல்வீங்க. நிச்சயமா இது நடக்கும். நற்பவியின் துணை, நற்பவியின் துணையோடு வாழ்க நற்பவி. அம்மா, வாழ்க வளமுடன் அப்படினாலே எல்லா வளங்களையும் பெற்று நீடூழி வாழ்க அப்படின்னு தானே பொருள். எதற்காக இந்த நற்பவி? நிச்சயமா வா நற்பவி அப்படிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்கம்மா. நம்ம பூமியில அது வந்து பெரிய மகரிஷிகள் சித்தர்கள் வாழ்ந்த நம்மளோட
இந்த புண்ணிய தேசத்துல புண்ணிய பூமியில வந்து ஒவ்வொருவரும் மக்கள் நலமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கோட இன்ட்யூஷன் அவங்களோட ஆழ்மனதுல வர விஷயங்களை ஒவ்வொரு நாள் அப்போ வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. என்னோட இன்னொரு குருநாதர் சொல்வார், வாழ்க வளமுடன் சொல்லலாம், இன்னொரு இன்னும் அதை விட ஒரு படி மேலே போய் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லுங்க, இது சரியான தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லி அவர் தமிழ் அறிஞர். அதனால இது போல சொல்லுவாங்க. அது போல நற்பவி அப்படின்னு சொல்லி நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரம் சிவபெருமானே காகபுஜண்ட மகரிஷிக்கு தீட்சை கொடுத்து சொன்னதாக ஒரு வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ இந்த நம்ம நான் இந்த நற்பவியை நம்ம சாண்டிங் பண்ணும்போது எல்லா விஷயத்திலுமே நமக்கு ஒரு தெளிவான பாதை, நம்மளை ஆழ்மனதில் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே கிளன்சிங் ஆகும். தொடர்ந்து தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே அந்த நற்பவியை சாண்டிங் ஆரம்பிச்சிடணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சின்ன நான்கெழுத்து மந்திரம் இதை சொல்கிறதுக்கு என்ன நமக்கு கஷ்டம், இதை சொல்லும் பொழுது நமக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வருதுங்களோ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும், கவனமாக அதை வாட்ச் பண்ணணும். பண்ணும்பொழுது நிச்சயமா அந்த நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவியை சாண்டிங் பண்ணும்போது நன்றி நற்பவி. இன்னும் சில பேர் சாண்டிங் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுனால ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாண்டிங்னா எப்படி அப்படின்னு, மந்திரங்கள் சொல்றதை தான் சாண்டிங்னு நான் சொன்னேன். அதனால வந்து நீங்கள் வந்து நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லிட்டே இருங்க. இது ஒரு மந்திர வார்த்தை, இது வந்து மற்றவங்களை நீங்கள் வாழ்த்துற விஷயம். இது போல செய்யும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் நற்பவியின் துணையோடு. நன்றி நற்பவி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று நான் அறியேன் பராபரமே அப்படின்னு அழகான விளக்கத்தை சுருக்கி நற்பவி அப்படின்னு அழகா சொன்னீங்கம்மா, திருக்குறள் மாதிரி சொன்னீங்க. அம்மா, நற்பவி எப்படி வந்து ஒரு மந்திரமோ அதே மாதிரி ஸ்ரீ அழகர் வாசு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும்மா, அதன் சிறப்புகளை எங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா, ஸ்ரீ அழகர் வாஸ்து அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு இருக்க இந்த இருப்பியல் சார்ந்த வாஸ்து, அதாவது வாஸ்து அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம வந்து எட்டு திசைகள் கேள்விப்பட்டிருப்போம், வடக்கு கிழக்கு வடகிழக்கு இது மாதிரி தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இது போல நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அது போல உச்ச வாசல் வைக்கணும்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், வடகிழக்கில் வடக்குல கிழக்குல ஜன்னல்கள் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். இது போல பல விஷயங்கள் நான் இது வரைக்கும் நான் இந்த இரண்டாண்டு காலத்தில் நம்ம வந்து நிறைய வாஸ்து பற்றி சொல்லியிருக்கேன். எல்லாருமே இதை செய்து சிறப்படைஞ்சிருக்கீங்க. சில பேர் செய்யறது கிடையாது, நம்ம போயிட்டு கன்சல்டேஷனுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தாலும் அதை தவிர்த்துறீங்க. அவங்களுக்காக தான் ஒரு நம்பிக்கை கொடுக்க ஒரு விஷயமா சில வந்து என்னோட குருநாதர் கிரிகோரி கிருபோவாய் நம்ப அவரோட ஆராய்ச்சியில் கிடைச்ச இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது போலவே அவங்கவுங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த தாரை வடிவங்கள் அவங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பிருகநந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு என்னென்ன இறைவன் வந்து வழிபாடுகள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், என்னென்ன குறியீடுகள் அவங்க வந்து அதாவது சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சிம்பல்ஸ் எடுத்து கொடுக்குறோம், அதையும் ஃபாலோ பண்ணும்போது எளிமையான வெற்றி, அதாவது அந்த வீட்டை வாஸ்து மாத்திரத்துக்கு வாஸ்துபடி மாத்திரத்துக்கு நிறைய மனசில் வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது, இது மாத்தினா சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட அவங்களோட கர்மா அந்த இடத்துல அவங்களுக்கு வழிவிடாது. அப்போ இந்த இடத்துல தான் இது போன்ற சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன பரிகாரங்கள் அவங்க பண்ணும்பொழுது நிச்சயமாக வீட்டை முழுமையாக மாத்திரத்துக்குண்டான வாய்ப்பு, இல்லைன்னா அந்த ரொம்ப சரியில்லாத வீடாக இருந்தால் அந்த வீட்டையே மாறுறதுக்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்குது. இது வந்து பல பேருக்கு நான் சொல்லி செய்து அவங்க அந்த பலன்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுல இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட வீட்டுக்கு உங்களோட மனைக்கு வெளியில் உள்ள வெட்ட வழி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு அதாவது அங்க வந்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணி அது வந்து ட்ரூ நார்த்தில் உங்கள் வீடு இருக்கா எப்படி இருக்குது, எந்த டிகிரி நார்த் சா வந்து உங்களுக்கு வந்து வடக்கு பக்கம் திரும்பி இருக்கா இல்லை வந்து கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கா, எந்த பக்கத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் கிராஃப் வச்சு உங்களுக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணும் பொழுது உச்ச வாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக வடகிழக்குனா வடகிழக்கு பாசிட்டிவ் பகுதியிலே வைக்கும்போது தான் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குது. இது போல் நிறைய ஆய்வுகள் என்னோட குருநாதரோட ஆலோசனையோட பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து முழுமையானது ஒரு வெற்றி, தீர்க்கமாக அந்த இடத்துல விஷயங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல வந்து இருப்பியல் அப்படிங்கிறது உங்க மனைக்கு வெளியில் உள்ள வெட்ட வெளி என்ன சோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு, அங்க கிராவிட்டி எப்படி இருக்கு, வடக்கு தாழ்ந்து கிழக்கு தாழ்ந்து இருக்கா மேற்கு தெற்கு உயரமா இருக்கா, மனையவே அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். இதெல்லாம் ஒரு மனை வாங்கி வீடு கட்டுறோம்னா பேசிக்கா இந்த விஷயத்துல இருந்து நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா எளிமையான வெற்றி, அதாவது இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ரீச் அப்படிங்கிற வார்த்தையை கூட அடிக்கடி சொல்லுங்கன்னு சொல்வேன். ரீச் ரீச்னு சொன்னோம்னா பிரபஞ்சம் நமக்கு அந்த விஷயத்தெல்லாம் கண்களுக்கு காட்டி கொடுக்கும். நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயமும் நம்மளை தேடிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த ரீச் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கீவேர்டை இந்த சுவிட்ச்வேர்டை பயன்படுத்தும் போது ஈஸியாக அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட முடியும், அந்த விஷயம் நம்மளை நோக்கி வந்துடும். சிம்பிள் டெக்னிக்கு ஃபாலோ பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சிறப்பாக இருங்க. வாழ்க நற்பவி.
அற்புதம் அம்மா. அதாவது தடையில்லாத மனித வாழ்க்கைக்கான ரகசியம் ரீச்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த ரீச் எந்த அளவிற்கு எங்க பொதுமக்களை ரீச் ஆயிருக்கு? இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் வக்கரமா இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, எதுவுமே வந்து சரியான ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய இந்த கிரெகோரி குரூபாய் நம்பர்ஸ், இந்த எண்கள் எப்படி அவங்க எண்ணத்தை மாற்றும்? நிச்சயமா, அதாவது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகம் சரியில்லையா இருக்கட்டும், சரி பண்ணிக்கலாம். உங்கள் வீடு சரியில்லையா, வீட்டை சரி பண்ணிக்கலாம். அதை தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உங்கள் மனசில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது தான் நம்மளோட நிகழ்ச்சியோட தீர்க்கமான ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ரிசல்ட் கொடுத்துடணும். நீங்கள் வந்து வாஸ்து சரி பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு வீடு வாடகை வீட்டில் இருக்கீங்க. நிறைய பேர் நம்மளால் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்குறவங்களே, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த தானை எடுத்துருங்கன்னு சொல்லுவேன், வாடகை வீட்டில் இருக்கேன்னு கம்பீரமாக சொல்லுங்க. வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பலாயிரம் வீடு. நமக்கு இஷ்டம் இல்லைன்னா நாளைக்கே மாற்றிட்டு போயிடலாம். அதனால வந்து உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்கன்னு நான் வந்து தன்னம்பிக்கையாக பேசுவேன். அதனால வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற விஷயங்கள் என்னென்ன, இந்த உலகத்தில் எந்தெந்த அறிஞர்கள் சயின்டிஸ்ட்டுங்க வெளிநாடுகளில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்வாடிஸ் ஜெயின் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, நான் இது ஜாதியை பற்றி சொல்ல வரல, அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியன்ஸ் முழுக்க சில வழிபாடுகள் பண்ணுவாங்க, கணபதி வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, இது போன்ற அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணி அவங்களோட உணவு முறைகளுக்கும் நம்ம வந்து அரிசி சாதமே அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இங்கே சுகர் அதிகம், சர்க்கரை நோய் அதிகம். இது போல நிறைய விஷயங்களை நம்ம விட்டுட்டு கொஞ்சம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க எப்படி அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, எப்படி அவங்க செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத கவனித்து அந்த அதில் உள்ள நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட். இந்த டாரட் 78 கார்ட்ஸ் தான், 78 தேவதைகள், இதை வந்து அற்புதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து அவங்க இந்த விஷயத்தை வந்து அப்படியே ப்ரிடிக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்கக்கிட்ட நிறைய கோர்சஸ் கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் குருமார்கள் இரண்டு நபர்கள்கிட்ட நான் இதை கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய இதில் ஹையர் கோர்சஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு கார்டு எடுத்தாவே ஒரு மனிதனோட வாழ்க்கையை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நம்மளால் கொடுக்க முடியும், அதற்குண்டான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நான் புரிஞ்சிட்டு தான் இப்போ இந்த கார்டு மூலமாக நான் நிறைய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அற்புதமான ரிசல்ட்டு, எல்லாருக்குமே ஒரு மராக்கல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறக்க எனக்கு கொடுத்துருக்கு நற்பவியின் துணையோடு. வாழ்க நற்பவி. அற்புதமான விளக்கம் சொன்னீங்கம்மா, எல்லாருமே சிந்திக்கக்கூடிய அற்புதமான விளக்கம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்க, இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க, நம்ம செட்டி நாட்டில் இல்லாத பணமாமா அங்கே இருக்கு, நம்ம வாஷிங்டனில் உட்கார்ந்துட்டு அந்த அமெரிக்காவுடைய அரசியலில் முக்கிய புள்ளியாக வகிக்கக்கூடிய அந்த பெண்மணி நம்ம பழந்தமிழர் சவுத் இந்தியன் தானேம்மா, அப்போ நமக்குன்னு சில விஷயங்கள் இங்கே இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாக நமக்குன்னு இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையே. நம்மளோடது வந்து ஒரு 108 முறை மந்திரம் சொல்லுங்க அப்படின்னா சொல்றதுக்கு நமக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லையும் நம்ம இல்லை, இன்னைக்கு அவசர உலகத்தில் இருக்கும். அப்போ அதுக்கு தான் எடுத்து கொடுக்குறோம் ஒரு சின்னதாக ஒரு நான்கு எழுத்து மந்திரம், நற்பவின்னு சொல்லுங்க. நற்பவின்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஒரு இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற மாதிரி வாஷிங்டன்லேயே எல்லாருமே பாக்கெட்டில் இந்த கார்டை வச்சிருக்காங்க. இது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க வடிவமைச்ச கார்டு இது. ஆனால் வந்து அதே வாஷிங்டனில் எல்லா விஐபிஸும் கார்டு வச்சுருப்பாங்க, அவங்க எடுத்து உடனே லெஃப்ட் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, இந்த கார்டு எடுத்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் அடுத்தது செய்வாங்க. இது அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதை பற்றி நிறைய தொடர்ந்து பேசுவோம், நிறைய கிளாஸஸ் எல்லாம் பண்ணலான்ட்ருக்கேன். அருமையாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் இந்த நல்ல சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, அவங்க வந்து எதுக்குமே சிரமப்படக்கூடாது. மக்கள் வந்து நம்ம விஷயத்தை கொடுத்து அவங்க வந்து சிறப்பாக வாழணும், அவங்களுக்கு வந்து எதுலேயும் கிடைக்காத தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு என்னோட கான்செப்ட் மேலே எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும், ஃபஸ்ட்டு நான் ஜெயிச்சிருக்கணும், நான் ஜெயிச்சிருந்தால் தான் மக்கள் கொண்டு போய் சேர்த்துறதுல நல்ல விஷயமா இருக்கும். அதனால் வந்து நிச்சயமாக இறையாற்றல் துணையுடன் தெய்வ நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும், தன்னம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தோட சிறப்பாக அமையும். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எளிமையான விஷயங்கள் எடுத்து சக்ஸஸ் ஆகணும், இதுதான் என்னோட ஆசை.
தும்பிக்கையும் நம்பிக்கையும் உடன் இருந்தால் சக்சஸ் நிச்சயம் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நம்முடைய அன்பு நேர் காஞ்சிபுரம்ல இருந்து மீனாட்சி அம்மா கேட்டிருக்காங்க, நல்ல கனவு இல்லம் நான் கட்டணும், அந்த இல்லம் எனக்கு வாஸ்துப்படி சரியாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இல்லமாக அமையணும்மா, அதற்கு டேரட் அஸ்ட்ராலஜில எனக்கு ஒரு வழிமுறை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா. அவங்களுக்காக பார்க்கலாம். மீனாட்சியம்மா, உங்களுக்காக இப்ப அம்மா கார்டு எடுக்க போறாங்க, கேட்க தயாரா இருங்க. அவருக்கு அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்குமா, இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்ல. ஆனா வந்து பொறுத்திரு கொஞ்ச நாள், அதாவது ஒரு 1 இயராவது அவங்க வந்து வெயிட் பண்ணும், 1 இயர் வெயிட் பண்ணி அவங்க வந்து அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனா வந்து இப்போதைக்கு அவங்களோட தசாபுத்திகள் நிச்சயமா சரியில்லாம இருக்கும். இதை இப்போ வந்து விரைய காலத்துல இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. நிச்சயமா அவங்களோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணினாலும் அந்த விஷயம் தான் இருக்கும். அதுல சிம்பிளா இந்த பாருங்க, இந்த ஒரு கார்டுலயே நம்மளால அவங்களோட எல்லா 12 கட்டங்களும் எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை தரம் என்ன, அவங்க எந்த குணாதிசயத்துல இருக்காங்க, அவங்களோட அடுத்தது என்ன நடக்கும், இது போல நிறைய விஷயங்கள் இதில் நம்மளால ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இதுல வந்து ப்ரிடிக்ஷன் மட்டும் கிடையாது, அதாவது இதுக்கு வந்து ஒரு கார்டு எடுத்து ஒருத்தருக்கு வந்து எதிர்மறையா ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்திற்கு முழுமையான தீர்வு மலர் மருந்துகள், டாக்டர் பாஜ் அவங்களோட ஃப்ளவர் ரெமெடிஸ், ஃப்ளவர் அப்ளிகேஷன்ஸ், அந்த வந்து காம்பினேஷன் கொடுப்பேன். அதில் நிறைய கோர்சஸ் நான் பண்ணியிருக்கேன். அது போலவே நம்ம வந்து சுவிட்ச் வேர்ட்ஸு, குருகோரி குருபோவாய் நம்பர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாங்களவே பெரிய ஒரு ரீச் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா. அந்த விஷயத்த அவங்க அவங்க அந்த பிரேக் பண்ணிவிட்டு அவங்களோட கர்மா என்ன என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், அவங்க யார், அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த விஷயத்தில் எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக நம்ம பார்க்கும்போதும் ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இரையாற்றல் துணையோட நற்பவியின் துணையோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ப்ரிடிக்ஷன் கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கு தீர்வு வந்து சூப்பராக கொடுக்கணுங்கம்மா. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி, வாழ்க நற்பவி. அற்புதம் அம்மா. அம்மா கவலையப்படாதீங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய கனவு இல்லம் உங்களுக்காகவே அங்க காத்துட்டு இருக்கம்மா. அம்மா, பொதுவா சொல்லுவாங்க சில பேர் வந்து கனவு இல்லம் கட்டலையே, சொந்த வீடு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஒரு சில பேர் ஏன் தான் சொந்த வீடு கட்டினோம் அப்படின்னு வருத்தப்படுவாங்கம்மா. வீட்டுக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள், அமானுஷ்யம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திப்பாங்க. இதற்கு தீர்வு என்னமா? நிச்சயமா, மானுஷ்யம் வீடுகளை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசண்டாக கூட நான் வந்து ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணேன். அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு, நல்ல ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்த ஒரு விஐபிஸ் தான் அவங்க. அந்த ஆனால் இப்போ வந்து அவர் இல்லை, அவர் வந்து ஒரு பக்கவாதம் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட மகனும் அவங்க மனைவியும் இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போ பாரு வந்து ஒரு தயக்கம், ஏற்கனவே அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய பேர் எடுத்து எது ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மனசில் இன்னும் அந்த பயம் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே அமானுஷ்யம் இருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் வாஸ்து பார்த்துட்டு வாஸ்துவில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்களால அதில் வந்து ஒரு 1000 ரூபீஸ் கூட அதுக்கு வந்து செலவு பண்ணுற நிலையில் அவங்க இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து இன்றைக்கி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் பையன் மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ண என்னால் முடியல, இதை செஞ்சால் தான் நீங்கள் சரியாயிருவீங்க அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த இடத்துல தான் நம்மளோட டெக்னிக்ஸ் தன்னம்பிக்கையை ஃபஸ்ட்டு வர வைப்போம். அவனை வந்து ஃபஸ்ட்டு தி சீக்ரெட் அப்படிங்கிற மூவியை பாரு, கூகுளில் சர்ச் பண்ணி த ரகசியம் அப்படிங்கிற இந்த வீடியோவை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு டெய்லி திரும்ப திரும்ப பாரு. வெளிநாட்டில் எப்படிலாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரகசியம், இந்த ரகசியம் அப்படிங்கிறது எங்கேருந்து போனது, இங்கே நம்மளை புண்ணிய பூமி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன விஷயம், நம்மளோட சித்தர்கள் பணம் பயன்படுத்திய சித்தர்கள் ரகசியம் அது. அதை வந்து அவங்க வந்து அழகாக எடுத்து வந்து படமாக எடுத்து போட்டிருக்காங்க. அது வந்து தமிழ்லேயும் இப்போ வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதை போய் அடிக்கடி பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்த்து 2வது நாளே அவன் ரொம்ப ஷேவ்லாம் பண்ணாத, ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தான். 2வது நாளே நல்ல சேஞ்சஸ் எல்லாம் ஃபோட்டோ எனக்கு, நான் 2வதுன்னு என்னோட விஷயம் என்னென்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடணும், நான் வந்து ஃபாலோஅப்பில் இருப்பேன். எனக்கு வந்து அவங்களுக்கு டெய்லி என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கு என்னோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ரொம்ப வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்கள ஃபாலோ பண்ணும். அவங்க ஃபோன் பண்ணலனா கூட நான் என்னோட அசிஸ்டண்ட் வச்சு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க இன்றைக்கி என்ன நடந்தது, உங்களுக்கு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அவங்க வந்து ஒரு உதவிகரம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அவங்கள மேலே தூக்கி விடுறதுக்காக தான் நான் இவ்வளோ கலைகளை கையில் வச்சுருக்கேன். என்னோட நான் கற்றுக்கிட்ட இந்த கலைகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிட்ருக்கு. இது போல் சின்ன சின்ன டெக்னிக்ஸ், அதன் பிறகு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், சுவிட்ச் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா அப்போ இப்போ அவனுக்கு வந்து அவனோட கனவு வந்து
ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ்ல சக்சஸ் ஆகணும், ரெண்டு முறை எழுதி ஒரு மார்க்ல போயிடுச்சு. அவனுக்கு வந்து அவனோட ஜாதகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நீ வந்து உன்னால் ஐஏஎஸ் ஆகவே முடியாது, நீ வந்து மளிகை கடை வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள அப்படியே அவங்க ஒரே பையன், அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆள், அவங்க அவ்வளோ கனவுகளோடு இருந்தவங்கள ஒரு நாளில் என்னோட கனவை தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனப்போ என்கிட்ட அழுதாங்க. அதை சொன்னேன், அம்மா உங்கள் நீங்கள் கண்ணீரை விடக்கூடாது, இந்த இடத்துல தான் சபதமாக எடுத்து இருக்கட்டும், உங்கள் கர்மாப்படி நீங்கள் அது போல் உங்கள் ஜாதகத்தில் உங்களோட நவ கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் அதையும் தாண்டி உங்களோட நம்பிக்கையும் தெய்வ அருளும் நிச்சயமா உங்களோட கனவை நிறைவேற்றும், இது போல அதிகாலையில எழுந்துடுங்க, இந்த மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். நிச்சயம் நான் சொல்லிட்டேன், இந்த தடவை நீ வந்து இப்போ செப்டம்பர்ல அக்டோபர்ல உனக்கு எக்ஸாம் வருது, நீ வந்து அந்த உன்னோட ஐஏஎஸ் நீ இந்த தடவை பாஸ் பண்ற, அதுக்குண்டான உதவிகள் அனைத்தும் நான் செய்வேன், நீ அதை வந்து ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்ட அப்படின்னா நிச்சயமா நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை அவனுக்கு கொடுத்துருக்கேன். அதுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்றதான், அதாவது எல்லாரும் அம்பானி ஆயிட முடியாது, ஆனால் நம்ம விளக்கெண்ணை தடவிக்கிட்டு மணலில் பரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுங்கிறது ஒன்று இருந்தாலும் புரண்டு தான் பார்க்கலாமே, 10% தான் ஒட்டுட்டுமே, என்ன கஷ்டம் நமக்கு, என்ன கெட்டு போயிருந்து இதுக்கு என்ன நம்ம செலவு பண்ணுறோம். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட விண்ணப்பங்களை சங்கல்பத்தை வைக்கிறோம், அதை நமக்கு வைக்கிற டெக்னிக் அந்த சங்கல்பம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத டீச் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். அதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றி அடைங்க அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட்டுங்க. நிச்சயமாமா, வெற்றி நிச்சயம், இதுவே எனது ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் தத்துவம் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா இவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்குமே நாங்கள் நினைச்சது எல்லாம் நிறைவேறணும்மா, அதற்கு வரம் மாதிரி ஒரு கிரகோரி குருபவாய் நம்பர் சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது போன வாரம் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம், அது ரெண்டு முறை சொல்லும் போது ரெண்டாவது முறை கொஞ்சம் தவறுதலாக வந்துருச்சு, அப்போ அவங்களுக்கு வந்து அது அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் சொன்ன ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பண வரவுக்கு உண்டான நம்பர், 1996211 இந்த நம்பர் தான் பண வரவுக்கு உண்டான நம்பர். நிச்சயமா பணம் எப்படி வரும்னு கேட்காதீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிச்சயமா பணம் பல வழிகளில் வரும், இது நிச்சயம். அப்போ வந்து ஆனால் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பணம் வரணும் வரும் நம்பர் எழுதுனா அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணாதீங்க, நிச்சயமா அது நடக்காது. உங்களோட எண்ணங்கள் சரியா இருக்கணும், உழைப்பு இருக்கணும், அந்த இடத்துல நிச்சயமா பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்பை இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு இந்த தடவை வந்து மொத்த பிரபஞ்சத்தையும் நீங்க ரீச் பண்ணணும், பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட சங்கல்பங்களை வைக்கும் போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா என்ன நம்பர் சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன், எழுதிக்குங்க, 7242425 3 7242425 3. இந்த நம்பரை தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட சங்கல்பம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 54 முறை அல்லது 27 முறை இந்த நம்பரை சாண்டிங் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களோட விண்ணப்பத்தை பிரபஞ்சத்துக்கு யூனிவர்ஸுக்கு கொடுங்க. அது போலவே எழுந்திருக்கும் போதும் இரவு தூங்கும் பொழுதும் நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுங்க, எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி பழகுங்க, நிச்சயமா விஸ்வரூப வெற்றி நற்பவியின் துணையோடு. நன்றி. 7242425 3 நான் இப்பவே சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேம்மா, வரம் கொடுக்க நான் ரெடி, வாங்கி வெற்றியாளர்களாக நீங்க ரெடியா அப்படின்னு வரம் போன்ற விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காக என்னோட நம்பரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான கிரிகோரி கிருபோவாய் நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, பிரபஞ்ச ரகசியங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். வாஸ்து இருப்பியல் சார்ந்த வாஸ்து பார்க்கறதுக்காக உங்கள் இல்லங்களுக்கே நேரடியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இயற்கை எனக்கு கொடுத்துருக்கிறது, அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு வாஸ்து சரி பண்ணி கொடுப்பேன். நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. என்னங்க இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் இணைந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி வணக்கம் நற்பவி. வணக்கம் நற்பவி. யோகிராம் சுரத்குமார்.